நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் காயமடைந்த 4 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாகையை அடுத்த செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஃபைபர் படகில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தங்களது ரோந்து படகு மூலமாக மீனவர்களின் படகு மீது மோதியுள்ளனர். இதில் படகு கடலில் கவிழ்ந்ததில் அதிலிருந்த மீனவர்கள் சக்திவேல், தேவராஜ், கார்த்திகேயன், சதீஷ் ஆகிய 4 பேரும் கடலில் மூழ்கினர். அவர்களை அருகாமையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சக மீனவர்கள் மீட்டுள்ளனர். எனினும் படகில் இருந்த வலை, ஐஸ் பாக்ஸ், ஐபிஎஸ் கருவி, ஜிபிஎஸ் கருவி, சுமார் 30 கிலோ மீன்கள் கடலில் மூழ்கியது. காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பி அவங்க வந்து தான் வலையெல்லாம் வெட்டி தண்ணியில் தள்ளிட்டு ஒரு 6 லட்சம் வலை இருக்கும். ஐஸ் பாக்ஸு, பாக்கி டாக்கி, ஜிபிஎஸ்ஸு, செல்லு எல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் வலையெல்லாம் வெட்டி தண்ணியில் தள்ளிட்டு போட்டை மட்டும் உள்ளே போகாத அளவுக்கு காப்பாற்றி எங்களை திருப்பி போட்டில் உட்கார வச்சு எங்களை இது பண்ணி விட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது 5 மணி இருக்கு சாயந்தரம் மோதனம். இது நாங்கள் இதை சரி பண்ணி அதில் ஏறி உட்கார வைக்க நைட்டு 8 மணி ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்துச்சு. அந்த உயிர் எல்லாத்துக்குமே அடி உடனே போட்டு பிறண்டுடுச்சு. பிறண்டுட்டு வலை ஃபுல்லாக காலில் மாட்டிச்சு. காலில் கையில் மாட்டிட்டு எங்கள் மூச்சு திணற கட்டு தான் எங்கள் வெளில வந்தோம். அப்படி ஃபுல்லாக அடி அடிபட்டுருந்தேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.